எடுத்துக்கொள்வோம். மத்தேயு புஸ்தகம் 21 அதிகாரம் 34 வசனத்தை ஒரு படிக்கலாம். கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரிடத்தில் அனுப்பினார். போதும், அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, மத்தேயு புஸ்தகம் 21:34. கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டத்தில் அனுப்பினார். அல்லேலூயா. ஊழியக்காரர் என்பது எங்களை குறிக்குது. எங்களை, என்னை மாத்திரமல்ல, ஜோஸ், அசோக், இன்னும் இதில் ஊழியம் செய்கிற எல்லாரையும் குறிக்குது. பல ஊழியக்காரர்களையும் குறிக்குது. எல்லாரையும் கத்த தோட்டத்தில் அனுப்பிடு, போங்க வேலை செய்யுங்க, வேலை செய்யுங்கன்னு சொல்லி தோட்டத்தில் அனுப்பிடுறீங்க. நீங்கள் தோட்டத்திலாம் இருக்கிறீங்க. தோட்டத்தில் வந்து சுவிசேஷங்கள், ஆராதனைகள், ஜபங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி வசனத்தை எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். சொல்லிக் கொடுக்கும்போது 1 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ பிதா இந்த கனிகாலம் வருதா என்று சொல்லி பார்க்குற. கனிகாலம், 1 வருஷம் ஒரு பிள்ளை வந்தாச்சுன்னு சொன்னால் அதை பார்க்க, கனிகாலம், அவனுக்கு அந்த ஞானம் வந்துட்டு கனிகாலம் வந்தபோது எப்படி இருக்கான்னு சொல்லி பார்க்குறா. ஒரு மகள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க கனிகளை பார்க்குறாரு. அந்த கனி பார்க்கும்போது, அந்த கனி எஜமானுக்கு கொடுக்க முடியாமல் இருக்கும்போது அந்த பாத்திரத்தை அவர் நேசிப்பாரா? அல்லேலூயா. ஆமே. அவர் எதிர்பார்த்த நேரத்தில் இந்த ஆண்டு என் பிள்ளை கனி தருவான், இந்த ஆண்டு என் மகள் கனி தருவாள் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது கனி உங்கள்கிட்ட இல்லாவிட்டால் அந்த நல்லா இருக்காது. உங்கள் வீடு சமாதானமாக இருக்க முடியாது. ஆனபடி உங்களுக்குள்ள தேவன் வார்த்தைகளினாலே கனியை தருகிறார். அந்த கனியை நீங்கள் என்ன செய்யணும்? உங்களிலிருந்து வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. கைசலாம். அப்போ கனிகாலம் இல்லாமல் ஒரு காலம் இருந்தது. வறுமை, நெருக்கங்கள், சோர்வுகள், வியாதிகள், ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபா எடுக்க முடியாத காலம். ஆமே. கைசலாம். நோய் வந்த ஆஸ்பத்திரி போக முடியாத காலம், வஸ்திரம் எடுக்க முடியாத காலம், ஒரு தரித்திரனை போல ஒரு நெருக்கப்பட்ட காலம், ஒரு துன்பப்பட்ட காலம், சஞ்சலமான காலத்தில் எல்லாம் நாம் ஜெபித்தோம், ஆண்டவரே என் நெருக்கம் தீர்ந்தா நான் அதை செய்வேன், நெருக்கம் தீர்ந்தா ஏழைகளை கொடுப்பேன், நெருக்கம் தீர்ந்தா அநேகருடைய கண்ணீரை துடைப்பேன், நெருக்கம் தீர்ந்தா அநாதைகளை போய் பார்ப்பேன், நெருக்கம் தீர்ந்தா ஆஸ்பத்திரிகளை போய் பார்ப்பேன், நெருக்கம் தீர்ந்தா நான் சபையை கட்டுவேன், நெருக்கம் தீர்ந்தா பூமி வாங்கி கொடுப்பேன், நெருக்கம் தீர்ந்த அநேக நன்மைகளை, அநேக காரியங்களை நாம் நெருக்கப்பட்ட நாட்களை சொல்லி ஜெபித்ததுண்டு. அல்லேலூயா. சொல்லி ஜெபித்ததுண்டு. அப்போ கர்த்தர் அந்த ஜபத்தை பார்க்கிறார். கர்த்தர் அந்த ஜபத்தை கவனித்து நம்மளை உற்று பார்த்து நம்ம மேலே கிருபை வைத்து அவர் நினைக்கிறார், இவனுக்கு ஒரு கனி, நல்ல கனி ஆசீர்வாதத்தை கொடுத்தா இவன் எனக்கு நன்மை செய்வான். அல்லேலூயா. இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தா நன்மை செய்வாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறார்? நம்முடைய ஆசீர்வாதத்தின் ஒரு ஊற்றை நமக்குள்ளே உண்டாக்குறார். தோட்டத்தினாலேயோ, தொழிலினாலேயோ, கையில் செய்கிற வேலையினாலேயோ, இல்லாவிட்டால் உங்களை புத்தினாலே செய்கிற வேலை, ஏதோ உங்கள் வேலைகள், அந்த வேலையிலே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். அந்த ஆசீர்வாதத்தை சாத்தானால் தடுக்க முடியாது. அது தேவன் தருகிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற அந்த கனியை சாத்தான் தொட முடியாது. ஏன்னா கர்த்தர் விரும்பி கொடுக்கிறது. அப்போ விரும்பி கொடுக்கிற கனி உங்களுக்கு தங்கி இருக்கும்போது உங்களிடத்திலிருந்து கனி வெளிப்பட வேண்டும் இல்லாதவர்களுக்கு. அல்லேலூயா. உங்களிடத்திலிருந்து அந்த கனி வெளிப்படும் போது எஜமான் தோட்டக்காரர் அனுப்பி வசனம் கொடுத்திருக்கா, அந்த வசனத்தின்படி, ஆவியின்படி பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்களை கண்ணோக்கி பார்க்கும்போது நீங்கள் கனி பெற்று கொண்டிருக்கீங்க, கனி செலவு பண்ணி கொண்டிருக்கிறீங்க, பெற்றிருக்கிறீங்க, கனியை கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. அப்போ தேவன் பரலோகத்திலிருந்து பார்த்து என் பிள்ளைகள் மேலே கனி இருக்கிறது என்று சொல்லி சந்தோஷப்படுவதற்கு தேவ சபை கனி கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபையை பார்த்து சொல்லுக. அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. என்னையும் பாஸ்டர் ஆசீர்வாதம் சொல்லாம இப்படி எல்லாம் தான் எங்களை செய்தி கொடுக்கணும்னு மனசுல நினைக்காதீங்க. இதில் ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். எல்லாரும் ஆசீர்வாதம் சண்டையை பேசுவாங்க. எல்லாரும் ஆசீர்வாதத்தை பேசி எங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. உனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும்னு சொல்லி நிறைய சந்தோஷப்படுத்துவாங்க. அந்த சபை விழுந்து போவாங்க, அந்த ஆத்மா விழுந்து போவாங்க,
உங்களுக்கு கிடைக்கிற கனி வெளிப்படும் போது கத்தர் பரலோக ராஜ்யத்திலிருந்து சொல்லுவா, என் பிள்ளைக்கு நான் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறேன், என் பிள்ளையிடத்திலிருந்து கனிகள் வெளிப்படுகிறது. ஆனபடி உன்னை எந்த குறைவும் இல்லாதபடி உன்னை பாதுகாத்து கொள்ள தேவனுடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். ஒரு கொடுக்கிற கனி மாத்திரம் அல்ல, தேவன் பூரணமான கனியை எதிர்பார்க்க, பூரணமான கனியை எதிர்பார்க்கிறார். சில கொடுப்பாங்க, நிறைய கொடுப்பாங்க, நிறைய கொடுப்பாங்க. ஆனா வெறும் கொடுக்கிறதுனால ஒன்னா உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் பாஸ்டருக்கோ விதவைகளுக்கோ ஏழைகளுக்கோ நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆனா கொடுக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வராது. நீங்க செய்ய வேண்டிய எல்லாம் செய்தால் மாத்திரம்தான் கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, ஆமே. வசனத்தில் இருந்து கொஞ்சம் காரியங்களை நம்ம பார்ப்போம். கர்த்தர் உங்களுடைய பேசுவாராக. எடுத்துக்கொள்வோம் லூக்கா சுவிசேஷத்துக்கு வாங்க, அதில் 10 வாங்க, அதில் 25-26 வசனத்தை படிக்கலாம். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசம், இயேசு கிறிஸ்து உபதேசிக்க உபதேசம் பரலோகத்தை குறித்து தான் அதிகமாய் பேசினார். மத்தேயு புஸ்தகம் 13 பார்க்கும்போது பரலோகத்தின் ஊமைகளை குறித்து அதிகமாயிருக்கிறது. அப்ப நான் வேதத்திலே ஆராய்ந்து இரவில் செபிக்கிற போது, அல்லேலூயா, ஆமே, அதிகமாக தூக்கம் 2 மணிக்கு மேலே தான் தூக்கம், இரவில் செபிக்கும் போது, ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, இந்த பரலோக ராஜ்யம் ரொம்ப கஷ்டமான காரியமாச்ச, இன்றைக்குடைய சபையுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது பரலோக ராஜ்யத்தை தப்பா சொல்லுகிறாங்க, தப்பா நினைக்கிறாங்க. அப்ப இந்த பரலோக ராஜ்யத்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சில கேள்விகளை ஆண்டுடைய பாதத்தில் வைத்திருக்கிறேன். அப்ப அவர் சொல்வது, முதல்ல நீ தான் சரியாகணும். நீ கரெக்டா பரலோக ராஜ்யத்தின் சித்தத்தை நீ என்னிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொண்ட பின்பு நீ போதிக்க வேண்டும். அப்ப நான் கேட்கிறேன், நான் பரலோக சித்தத்தை மாத்திரம் பேசினா எப்படி ஆண்டவரே சபை நிலைநிற்கும்? அல்லேலூயா. எல்லாரும் பலவிதமா ஜாலியா பேசுறாங்க, எல்லாரும் பெரிய பாடல்காரன் எல்லாம் கொண்டு வைத்து எதெல்லாமோ செய்து சபை மகிழ்ச்சி ஆக்குறாங்க. நான் ஒரு பொட்டனை போல மடையனை போல என்னைக்கும் பரலோகத்துக்குரிய பாடுகளை குறித்து சொன்னா எப்ப சபை வளர போகிறது? அல்லேலூயா, ஆமே. அதுக்கு ஆண்டவரை கர்த்தர் ஒரு ஊமே சொன்னார். கேரளாவில் 20 ஆண்டுகளாக ஒரு மனுஷன் சபை நடத்தி கொண்டிருக்கான். ஒரு 90 பேர் தான் இந்த 20 ஆண்டுகளிலே கூடினார்கள். பக்கத்திலே ஒரு பெண்மணி ஒரு சபையை தொடங்கினாள். அவள் உபவாச கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம் என்று சொல்லி 1,300-1,200 பேரை 3 மாசத்துக்குள்ள சம்பாதிச்சிட்டான். அல்லேலூயா. அப்ப இந்த ஊழியக்காரனுக்கு பயங்கர வருத்தம், நான் 20 ஆண்டுகளாக ஊழியம் செய்கிறேன், இவ்வளவு மக்கள் தான் வந்திருக்காங்களே. அப்போ கொஞ்ச நாள் தான் அந்த பெண்மணி ஊழியம் செய்தா, இவ்வளவு ஆள் வந்திருக்காங்களே என்று சொல்லி ஆண்டோடைய பாதத்தில் இரவில் இருந்து, அப்ப நான் சரியா ஊழியம் செய்யலையா ஆண்டவரே, சரியா மக்களை போதிக்கவில்லையான்னு சொல்லி இரவில் இருந்து அழும்போது ஆண்டோர் விடிய காலம் அவர்கிட்ட சொன்னாராம், நீ ஒரு காரியம் பண்ணு, நீ இந்த வாரம் ஒரு உபவாச கூட்டத்தில் நீ அங்கே போக போகிற. அல்லேலூயா, ஆமே. இந்த வாரம் நீ ஒரு உபவாச கூட்டத்தில் நீ அங்கே போக போகிற. அப்போ இவர் சொன்னாராம், அங்கே நானா, நான் எப்படி போகுது, நான் ஊழியக்காரனாச்சேன், போன தப்பாக நினைப்பாங்களேன்னு சொல்லி சொன்னாராம், நீ ஒன்றும் பார்க்க வேண்டாம், நீ முதல்ல போய் பேக்கில் போய் உட்காரு. ஓ, பேக்கில் வந்து உட்கார்ந்தாச்சு. உட்காரும் போது ஒன்று அங்கே மறிகிறது, ஒன்று இங்கே மறிகிறது, ஒன்று இங்கே விழுகிறது, அசைவாடுகிறது, எல்லாம் பயங்கர அசைவு, சபையில் பயங்கர அசைவு. இந்த அசைவு இருக்கும்போது அப்படியே ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு காரியம் செய்,
அந்த ஊழியக்காரி பக்கமா போன்னு சொன்னார். அல்லேலூயா. இவர் மெல்ல போன ஆண்டவரே தப்ப நீ போடான்னு சொல்லி போகும்போது பின்ன ஊழியக்காரி ஆட தொடங்கியாச்சு. அல்லேலூயா. ஊழியக்காரி ஆடி பாம்பாட்டம் எல்லாம் ஆடி அங்கே தலையிலே விழுந்த போது ஆண்டவர் சொன்னாராம், இப்படித்தான் சபை சீக்கிரமாய் வளர்க சபை என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. பைசலா ஆமே. காமெடிகளையும் அவர்களையும் இவர்களையும் வல்லமை உள்ளவர்களை கொண்டு வந்து சீக்கிரமாய் சபை வளர்த்துவதற்கு என்ன செய்வாங்க? சில காலம் கழியும் போது இவர்களுக்கு வசனம் இருக்காது, இவங்களுக்கு ஜபம் இருக்காது, இந்த வாரம் அவரை கொண்டு வரலாம், இந்த வாரம் அவரை கொண்டு வரலாம், அடுத்த மாதம் அவரை கொண்டு வரலாம், அப்படி கொண்டு வந்து சபையை சீர்கெடுத்து கொண்டிருக்கும் போது நீ மிக ஜாக்கிரதையா இருக்கான்னு சொல்லுக. அல்லேலூயா. ஆனபடி போதனைகள் விழுந்து போற காலம். அப்பதான் அவருக்கு புரிஞ்சு போச்சு, ஓஹோ கள்ள வழிகள் எப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லி அவர் புரிந்து கொண்டார். அந்த ஊழியக்காரர், பிரியமானது என்னுடைய சபையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கோலிட்டி உள்ள ஒரு விசுவாசியாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்ப அங்கே அந்த நியாய சாஸ்திரி கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுக, பரலோகத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்பதற்கு ஆண்டவர் சொல், அதற்கு அவன் நியாய பிரமாணத்தில் என்ன எழுதி இருக்கிறதோ அதை வாசிக்கிறது என்ன என்றார். அல்லேலூயா. அப்ப அவர் ஒழுங்கான பதில் சொல்லுக, அந்த 27 படிங்க, அவன் பிரியுத்தரமாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்று எழுதியிருக்கிறதே என்றா. அல்லேலூயா. அப்ப நம்ம நினைப்போம், சபை கவனித்துக் கொள்ள வேண்டும், வாலிப பிள்ளைகள் நீங்கள் தூங்கி தூங்கி இருந்தா நீ ஒரு நாளும் எழும்ப மாட்ட, பிசாசு உன்னை கொலை செய்து போடுவான், உன் வாழ்க்கை கட்டி எழுப்ப முடியாது, நீ தூக்கத்தை விட்டு எழும்ப வேண்டும், ஆவிக்குரிய தூக்கம் உனக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மாம்சத்தில் எல்லாருக்கும் துக்கம் தூக்கம் உண்டு, அந்த மாம்ச தூக்கத்தை ஆவியினாலே முறித்து போட வேண்டும். அப்ப அவர் நல்ல அந்த மனுஷன் நியாய சாஸ்திரி பழைய ஏற்பாடு பிரமாணத்தை குறித்து கற்றுக்கொண்டதினாலே அந்த பழைய ஏற்பாடு பிரமாணத்திலே மோசே எழுதி கொடுத்தது, ஆண்டவர் சொல்லி எழுதி கொடுத்ததை தைரியமாய் சொல்லுகிறான். அல்லேலூயா. ஒன்று, பிரதானமாக உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவது. அல்லேலூயா. ஆமே. சில சபைகள் நினைத்திருப்பது என்னன்னு சொன்ன, ஆராதிக்க வேண்டும், கரெக்டா சபைக்கு போக வேண்டும், கரெக்டா தசமாக கொடுக்க வேண்டும், கரெக்டா காணிக்க கொடுக்க வேண்டும், நான் என் மனைவி ரெண்டு பிள்ளைகளும். ஆமே. இது வேண்டாம் என்று சொல்லவில்லை, இது ஒரு பக்கத்தை ஒரு வேறொரு பக்கத்தை குறிக்குது, இது ஒரு வழியை குறிக்குது. இது ஆண்டவரை சரியாய் புரியாம இருக்கிற விசுவாசிகள், ஆண்டவரை சரியாய் புரியாம இருக்கின்ற பாஸ்டர்ஸ் ஒரு காலம் இதை கம்பேர் பண்ணி, நான் ஒழுங்க ஆராதனைக்கு வந்தேன், ஒழுங்க ஜபத்துக்கு வந்தேன், ஒழுங்க நான் நேசித்தேன், ஒழுங்க அன்பு கூர்ந்தேன், ஒழுங்க நான் அன்பு கூர்ந்தேன். அல்லேலூயா. பேசலாம். இதனால நான் பரலோகத்துக்கு போவேன்னு நினைக்கிறாங்க, இதனால நான் பரலோகத்தை எட்டுவேன்னு நினைக்கிறாங்க. இது மிகவும் தவறான கொள்கை. தேவனை நேசிக்க சொல்லுவது உண்மைதான். அடுத்தவர் சொன்னது, உன்னை நேசிக்கும் போல பிறனை நேசி என்று சொன்னார். நாம் என்னை நேசிக்கும் போல பிறனை உண்மையாக நேசித்தால் மாத்திரம்தான் தேவ சித்தத்தை செய்ய முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஒருவரை நேசிக்காம, ஒருவருக்கு நன்மை செய்யாம, ஒருவரை தாங்காம, ஒருவருக்கும் ஆலோசனை கொடுக்காம, ஒருவரை முத்தம் செய்யாம, ஒருவரை இருதயத்தில் நேசிக்காம நான் வாழ்றேன்னு சொன்னா, நான் என்ன ஆண்டவரை நேசித்தாலும் என்ன காணிக்கை கொடுத்தாலும் அது வெறுமையாய் போகும் என்பதை சபை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியான சபைக்கு பேசாதாக்கும், ஆவியான சபைக்கு பேசாத காரியங்களாக்கும். அப்ப ஆண்டவரை நேசிக்கணும், எல்லாம் நாம் செய்யணும். உங்களை நேசிக்கும் போல நீங்களும் சிலரை நேசித்தால் நிச்சயம் பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு வழியை கத்த திறந்து தருவார் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பைசலாம்.
ஆராதனைக்கு எங்கேயும் ஆராதிக்கலாம், எங்கேயும் துதிப்பதற்கு இடம் உண்டு. நீங்க தான் சபை, வீட்டிலையும் ஆராதிக்கலாம், வெளியிலையும் ஆராதிக்கலாம், சபையிலையும் ஆராதிக்கலாம். நீங்க சபை, நீங்க வேத வசனத்துக்கு பயந்து நடந்தீங்கன்னு சொன்னா எங்க ஆராதித்தாலும் ஆண்டவரை கொண்டு வரலாம். அல்லேலூயா. ஒரு புளிய மூட்டில் ஆராதித்தாலும் உங்களை கொண்டு வரலாம், ஒரு வேப்ப மரத்தில் ஆராதித்தாலும் உங்களுக்கு ஆவியை கொண்டு வருவார், சபையில ஆராதித்தாலும் ஆண்டவர் ஆவியை கொண்ட காரியம் நீங்கள் தேவ சித்தத்தை செய்கிறதுனாலே. அப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, பின்பு ஆண்டவரை கத்த 28 சொல்லுங்க, அவரை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பா என்றார். ஹல்லேலூயா. நல்ல வெகுமதி கொடுத்தா, நீ இப்படி செய்கிறதுனால பிழைப்பாய். எங்க பிழைப்பாய், எங்க பிழைப்பாய், பூமியிலே நீ பிழைப்பாய், அவ்வளவுதான் போ. ஹல்லேலூயா. இன்னும் பூமியிலே நீங்கள் பிழைப்பீங்க. கரங்களை தட்டி தூங்குறவங்க எல்லாம் கைகளை தட்டுங்க. ஹல்லேலூயா. என்ன சொல்றது, இவங்களை போல் அடிக்க கூடாதுன்னு எவ்வளவு பாஸ்டா கொண்டு போனாலும் தூக்கம் தான் வருது பிள்ளைகளுக்கு. எல்லாரும் கரங்களை தட்டி கத்த நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க இவங்களுக்கு ஈஸியாக்கும் பாஸ்டர் மகளுக்கு, பேசி பேசி ஈஸ்ட், எனக்கு மெசேஜ் ஈஸியே கிடையாது. ஹல்லேலூயா. 1000 முறை மெசேஜ் எடுத்தாலும், எத்தனை செய்திகளை குறித்தாலும், இந்த செய்தியில இருக்கும்போது பயமா இருக்குது. ஹல்லேலூயா. இன்னும் எப்படி இருக்குமோ, எப்படி இருக்குமோ, இது எப்படி கொண்டு போவேன், அந்த பயமா இருக்கும். இது ஈஸி கிடையாது. சில நேரம் ஒரு குறிப்பெடுத்து வச்சுட்டு அடுத்து அதை தியானித்து அதை உருவாக்கி உருவாக்கி சாத்தான் தடை பண்ணுவான், பல தடைகள் வரும். அதுக்கு பின்பு தான் அதை பிக்ஸ் பண்ணி வைக்கிறது, உள்ளே நிரப்பி கொள்வது, இப்படி தான் கொண்டு போகணும். ஹல்லேலூயா என்று சொல்லி. அப்போ அது கஷ்டம் உண்டு. ஒரு ஆராதனையாலும் கஷ்டம் உண்டு, எல்லாம் கஷ்டம் உண்டு. ஆவியாக நடத்துவார். ஆனபடி செய்திகளை கேட்டு நீங்கள் பதிச்சிட்டீங்கன்னு சொன்னால் வருங்காலம் உங்களை ஒரு பிசாசும் அசைக்க முடியாது என்று கத்த சொல். இந்த மனுஷன் முண்டா பேசாம போக வேண்டியது தானே. பின்ன வா கொடுக்கலாம். ஆமே. எனக்கு பின்ன இங்க யார் இருக்கா என்று சொல்லி. ஹல்லேலூயா. நான் சபைக்கு நான் சொல்ல, சில சபை அப்படிதான் இருக்கிறது. நிறைய காணிக்க வருங்க, நிறைய காணிக்க வரும். ஞாயிற்றுக்கிழமை நல்லா சோறு போடுவாங்க, நிறைய காணிக்க வரும். சபையெல்லாம் கட்டி அலங்கரிச்சு கொண்டு இருப்பாங்க, நிறைய காணிக்க வரும். பண்டு பண்டா அங்க பேங்கல போட்டு வச்சிருப்பாங்க. ஹல்லேலூயா. இப்ப அநேக சபைகள் வளர்ந்துட்டு, அநேக சபைகள் வளர்ந்து இருக்கிறது, நல்லா வளர்ந்துட்டு, ஆனா வெளிப்பாடெல்லாம் செத்து போச்சுங்க. செய்தி எல்லாம் என்னைக்கோ கொடுத்த செய்தியை வச்சு அலசி போறாங்க. போற பிள்ளைகளுக்கு நிம்மதியும் இல்லை, சமாதானமும் இல்லை. ஏன்னு சொன்னா இவங்க நடத்துறது என்னன்னு சொன்னா மேல் பூச்சாய். ஹல்லேலூயா. இந்த மேல் பூச்சா நடத்துறது அவங்களுக்கு சமாதானம், வீட்டில் சமாதானம் இல்லை, வீட்டில் பிசாசு, வீட்டில் வியாதிகள், வீட்டில் நெருக்கம். இது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்கொள்வதற்குத்தான் சுவிசேஷத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதான் இயேசுவை நோக்கி எனக்கு பிறர் யார் என்று கேட்டான். ஹல்லேலூயா. அப்ப சபைக்கு நீங்க வாருவீங்க, நிறைய பேர் ஜபக்குறை உண்டு, ஆராதனை குறை உண்டு, உபவாச குறை உண்டு, ஏதோ கடமைக்கு வருவது உண்டு, சில உண்மையாக வருவதுண்டு. இந்த சபைக்குள்ள உண்மையாக சில பிள்ளைகள் ஜபிக்கிறதுண்டு. 10 மணிலிருந்து 2 மணி 1 மணி ஜபிக்கிறாங்க. அந்த ஜபம் எல்லாம் என்னை இப்ப தாங்க தொடங்கி இருக்குது. அல்லேலூயா. ஆமே. ஈஸி கிடையாது. அற்பமா எண்ணப்பட்ட அந்த பாத்திரங்கள் ஜபிக்கிற ஜபம் சபையில் ஒரு பெரிய தாங்குதலை கத்தர் கொண்டு வந்திருக்கா. ஆவியானவர் சொல்லுகிறா, நான் சபையை தாங்கும்படி அந்த ஜபம் இருக்கிறது, அவர்களுக்கு ஜபித்துக் கொள் என்று சொல்லி. அப்போ நடிக்கிறவங்க உண்டு, அவங்களை ஒண்ணு செய்ய முடியாதுங்க. உண்மையா ஜபிக்கிறவங்க உண்டு, அவங்கள ஒண்ணு செய்ய முடியாது, அவங்க ஜபிச்சுட்டே இருப்பாங்க. ஆமே. இங்க இந்த மனுஷன் அந்த வார்த்தையோட பெய் இருந்தா பிரச்சனை இல்லை, வாய கொடுத்துட்டான். அப்ப ஆண்டோடைய ஊமையை கொண்டு வா. மகனினி ஆராதிக்கிறது உண்மைதான், முழு இதயத்தோடு என்னை நேசிக்கிறது உண்மைதான், முழு இதயத்தோடு அப்பா அம்மா எல்லாம் பார்க்கறது உண்மைதான். ஒண்ணுல ஒரு குறை உண்டு என்று சொல்லி ஆண்டோட ரூட்டை வெளிப்படுத்துகிற சபைக்கு. ஹல்லேலூயா. ஆமே. மக்களே, உங்களுக்கு கஷ்டம் இருக்கும்,
உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், உங்களுக்கு கவலை இருக்கும், உங்களுக்கு துக்கம் இருக்கும், இது நீ மரண பரியந்த உனக்கு இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் ஒரு ஆத்மீக மனுஷன், ஆத்மீக பிள்ளை ஆண்டவருக்குள்ள வேலைப்படும் போது இங்கே வாழ விருப்பம் அவனுக்கு கிடையாது, அவனுடைய விருப்பம் தேவனை சந்திக்க வேண்டும். ஆமென். அதனால உங்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே குறைவுகள் இருந்து கொண்டே இருக்கும், அதை நீ கிறிஸ்துவிலே நிறைவாக்கிக் கொள்ள பரிசுத்தாவியானவர் சபைக்கு சொல்லுக. ஹாலேலூயா. புரிந்தவங்க கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹோ ராமா ஷபலாபா. ஹாலேலூயா. அப்ப ஆண்டவரே கத்த அவனுக்கு கற்றுக் கொடுக்க, டே நீ ஆராதித்ததெல்லாம் உண்மைதான், முழு இருதயத்தோட நேசிக்க உண்மைதான், அதை போல பிறனை நீ நேசிக்க அதுல எல்லாம் ஓகேதான், நான் இனி உனக்கிட்ட என்னுடைய காரியத்தை சொல்ல போறேன் என்று சொல்லி ஆண்டவர் ரூமே தொடங்குகிறதான் இந்த சமாரியா ஸ்டோரி. அல்லேலூயா. ஆமென். நீங்களும் ஒரு நாள், நானும் ஒரு நாள் சமாரியனை போல தான் எங்க கடந்தோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆறுமில்லாத ஒருவரும் தாங்க இல்லாம, தேத்த இல்லாம, வேலை தர இல்லாம, ஒரு தொழில் தர இல்லாம, ஒரு ரூபாய்க்கு இன்னொரு ரூபாய் எடுப்பதற்கோ அன்பு செலுத்தவோ யாரும் இல்லாம கடந்த ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. ஆமென். ஒரு வஸ்திரத்தை வைத்து எத்தனை காலம் எடுத்தோம், ஒரு 2 ரூபாய் பிள்ளைகளுக்கு பலகாரம் வாங்கி கொடுக்க முடியாம நெஞ்சில வச்சிட்டேன்ல, எத்தனை காலம் இருந்தோம். அல்லேலூயா. ஆமென். ஒரு சின்ன தோட்டத்துல போய் ஒரு கனி எடுக்க முடியாதபடி ஒரு செண்டு சலங்கூட இல்லாம எத்தனை ஆண்டுகளா இருந்தோம். புரியுதா? ஆமே. பைசலா. ஒரு சைக்கிள் வாங்க முடியாம இருந்தோம், ஒரு சின்ன கார் வாங்க முடியாம இருந்தோம், ஆசை ஆசையாய் பிள்ளைகளை நல்ல ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாம இருந்தோம், மாற்று வஸ்திரம் ஒன்றும் இல்லாம இருந்த காலங்கள் உண்டு. ஒரு நல்ல ஒரு சமாரியானை, ஹல்லேலூயா, ஒரு நல்ல சமாரியன் தேடி வருவதற்கு முன்னே. ஹல்லேலூயா. பைசலா. இதெல்லாம் பழைய காலத்தை நாம் நினைச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போது கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார் என்று சொல்லி. ஆமென். 3 வேளை ஆகாரம் தருகிறாரா? ஒரு பிள்ளைக்கு 10 மாற்று வஸ்திரமாக இருந்திருக்கு இப்போ இல்லை, நேரா சொல்லுங்க, என்ன இல்லாவிட்டாலும் 10 மாற்று வஸ்திரமாக இருந்திருக்கும். ஆனா பழைய நாட்கள் எங்களுடைய காலத்தில் அப்படி அல்ல, ஒரு மாற்று வஸ்திரம் கூட இல்லாம அலைந்த நாட்கள் உண்டு. ஹல்லேலூயா. நல்ல சமாரியனாக ஆண்டவர் தேடி வராவிட்டால் இன்றைக்கும் அதே சந்தர்ப்பத்தில் அதே வாழ்க்கைக்குள்ள நம்ம வாழ்ந்துருப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அது 30வது வசனம் படிங்க. இயேசு பிரயுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளக்கையில் அகப்பட்டான். அவன் அவருடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றிராக விட்டு போனார்கள். அல்லேலூயா. அந்த ஊமையை ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டு போறான். ஒரு மனுஷன் ஒரு ஊமையை சொல்லுகிறார், கள்ளக்கையில் அகப்பட்டான். கள்ளக்கையில் அகப்பட்டான். கள்ளகன்னு சொன்னா சபையிலேயும் கள்ள மாதிரி இருக்காங்க, வெளியிலும் கள்ள மாதிரி இருக்காங்க. அல்லேலூயா. எல்லா இடத்திலையும், எல்லா இடத்திலையும் கள்ள மாதிரி இருக்காங்க. ஆவிக்குரிய சபையிலேயும் கள்ளமாகல் உண்டு, ஆவிக்குரிய சபை இல்லாத இடத்திலும் கள்ளமாகல் உண்டு. அல்லேலூயா. பைசலாம். ஆமே. சபைக்காய் வேதனைப்படுகள் உண்டு, துன்பப்படுகிற மக்களை பார்த்து கண்ணீர் வடிக்கிறது உண்டு, வியாதிப்பட்ட மக்களை பார்த்து நெருக்கப்படுவது உண்டு, வியாதி உள்ளவர்களை போய் பார்ப்பதுண்டு. இந்த குற்றுகராய் கடக்கிற சிலரை அங்கும் இங்கும் போய் பார்த்து சிலர் ரகசியமாய் நன்மை செய்வது உண்டு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற மீனிங் சபைக்கு சொல்றது வேறையாக, நீங்கள் ஆராதிக்கலாம், ஜெபிக்கலாம், என்ன செய்தாலும் இந்த கிரியைகளை நீங்கள் விட்டுவிடக் கூடாது என்று கர்த்தர் சொல்லுக. ஆமே. நீங்க சண்டே கிளாஸ் எடுக்கலாம், ஜபத்துக்கு தலைவராக இருக்கலாம், ஜப வீரங்கனையா இருக்கலாம், எப்படியோ இருங்க, நீங்க தேவனுடைய கிரியைகளை விடக்கூடாது. அந்த கிரியைகள் ஆராதனையோடு இணைந்தால் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யம் செயல்படும் என்று ஒரு ஊமையை கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே.
அப்ப ரெண்டு சில கள்ள கையில் அகப்பட்டு அவரை நல்லா அடிச்சிருக்காங்க, நல்லா நொறுக்கி இருக்காங்க, அந்த வஸ்திரத்தை கூட உரிந்து கொண்டு போயிருக்காங்க. இந்த மனுஷனை எடுப்பதற்கோ தேற்றுவதற்கோ ஆற்றுவதற்கோ எண்ணெய் வார்ப்பதற்கோ சத்திரத்தில் சேர்ப்பதற்கோ யாரும் இல்லை. படுத்து கிடக்கிறான். அல்லேலூயா, ஆமென். படுத்து கிடக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வழியாய் ஒரு ஆசாரியன் வருகிறான். அல்லேலூயா, ஆமென். அந்த ஆசாரியனும் பக்கத்திலே பார்க்கிறா, பார்த்து விட்டு அது என்னுடைய வேலை இல்லை என்று சொல்லி அவன் கடந்து போகிறான். ஆண்டவர் ஒரு குறிப்பை வைக்கிறார், இவன் ஆசாரியன். பழைய ஏற்பாடு காலத்தில் சில வேளையில் அவனை துடைத்து ரத்தத்தையெல்லாம் துடைத்து அவனுக்கு வேலை செய்தா அந்த ஆசாரியனுக்கு ஒரு நாள் முழுவதும் விளக்காக்கும். ஆமே அல்லேலூயா. அந்த ஆசாரியனுக்கு விளக்கு. சில வேளையிலே பழைய ஏற்பாடிலே ஆண்டவர் சொன்ன விளக்கை கருதியும் சில வேளை தள்ளிவிட்டு போயிருக்கலாம். இரண்டாவதாக ஒரு லேவியன் வருகிறான். லேவியன் யாரு? அவரை பணிவிடை செய்கவன், பலிபீடத்தில் பணிவிடை செய்கவன் லேவியன் வருகிறான். அவனும் வந்து பார்த்து கொஞ்சம் கவனித்து விட்டு கடந்து போகிறான். ரெண்டு பேர் பெய்யாச்சு. அல்லேலூயா, ஆமென். பைசலாம். மூன்றாவதாக ஒரு புறஜாதி சமாரியன் வருகிறான். அல்லேலூயா. சமாரியன் அந்த நாளில் புறஜாதியாக்கம். ஒரே அப்புடைய பிள்ளை, சண்டையும் அடிகளினால ராஜாக்குடைய காலங்கள் மாறினதுனால இவங்கள் புறஜாதிகளாய் காணப்பட்டார்கள். அப்ப நம்முடைய ஆண்டவர் புறஜாதியாய் இருந்த நம்மை, உதவாமல் இருந்த நம்மை, ஒன்றும் அறியாமல் இருந்த நம்மை அந்த நல்ல சமாரியன் தேடி வருகிறதை குறிக்கிறது. கரத்தை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. உலகம் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. உலகம் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. கேப்பாரற்று கிடந்த என்னை, கேப்பாரற்று கிடந்த என்னை உயர்த்தி வைத்த என் தெய்வமே, உயர்த்தி வைத்த என் தெய்வமே. நல்ல சமாரியரே, எங்கள் நல்ல சமாரியரே, நல்ல சமாரியரே, எங்கள் நல்ல சமாரியரே. அநாதையாக இருந்த என்னை, அநாதையாக இருந்த என்னை உயர்த்தி வைத்த என் தெய்வமே, உயர்த்தி வைத்த என் தெய்வமே. நல்ல சமாரியரே, எங்கள் நல்ல சமாரியரே. பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கினீரே, பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கினீரே. பாவங்கள் யாவையோ மன்னித்து மறந்து, பாவங்கள் யாவையோ மன்னித்து மறந்து புதிய மனிதனாய் மாற்றினீரே, புதிய மனிதனாய் மாற்றினீரே. நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியரே. நீங்கள் சின்ன ஆளோ பெரிய ஆளோ என்று ஆண்டவர் பார்ப்பதில்லை. ஏது ஜாதி ஏது மதம் என்று பார்ப்பதில்லை. எப்படிப்பட்டவங்கள் என்று பார்ப்பதில்லை.
முழு மனதோடு ஆண்டவரை ஆராதிக்காதலும் முழு மனதோடு மற்றவர்களை நேசிப்பேன் சொன்னான். காலங்கள் ஆகும்போது இந்த நல்ல சமாரியன் வந்து நொறுக்கப்பட்ட உன் குடும்பத்தை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. அவர் தேடி வந்து உன் பிரச்சனையை விசாரித்து, தேடி வந்து உன் துன்பங்களை விசாரித்து, நீ எங்கே நொறுக்கப்பட்டு கிடக்கிறாயோ, எங்கே துன்பப்பட்டு கிடக்கிறாயோ, எங்கே யார் உன்னை குற்றுராய் அடிக்க போட்டார்களோ, உன் வஸ்திரத்தை யார் உரிந்தார்களோ, அந்த இடத்துல மீண்டும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி நல்ல சமாரியுடைய கண்கள் சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் மேல் சிலர் மேல் நோக்கமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆராதிப்பாயானால், ஜெபிப்பாயானால், என் வசனத்தின் நடப்பாயானால் சபைக்கு சொல்லுக. ஹல்லேலூயா. கண்கள் சும்மா இருப்பதில்லை, கண்கள் சும்மா ஒன்று இருக்கல. உங்களை எங்க அவமானப்படுத்தினாங்க அதெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கா. நீங்கள் சரியா இருந்தா, ஏதோ ஒரு மெசேஜ் கேட்டு நெகிழ்ந்தா கூட கூடாது. நீங்கள் சரியா இருந்தா காலங்கள் வரும், இதுக்கு நீ சமாதானமாகுவாய். நீ சமாதானமாகும் போது, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நீ சந்தோஷமாகும் போது நீ ஒதுங்கக்கூடாது. இன்னும் அவரோடு நெருங்கி கொண்டே இருக்கணும், இன்னும் அவரோடு சேர்ந்து கொண்டே இருக்கணும். எலியா குனிந்து நின்று அந்த மேகத்தை பார்த்து, ஒரு கையளவு மேகம் பெருமலை பொழியும் வர குனிந்து நின்றது போல, தினந்தினம் கர்த்தரை தேடி, தினந்தினம் செபித்து, கர்த்தர் எவ்வளவு உயர்த்தினாலும் அவருக்கு நன்மை செய்து நீ ஆண்டவரை தேடுவாயானால் அந்த மேகம் உன்னை தேடி வரும். அல்லேலூயா. அப்ப கனியை எதிர்பார்க்கலாம். நான் வந்து என் மனைவி என் பிள்ளைகள் இருக்கும், யாராவது தர்மம் கேட்டால் நம்ம கோபம் வந்துடும், எடுத்து சரியாக கொடுத்துடணும், உடனே கொடுத்துரும். பசங்களுக்கும் சொல்லுவோம், நீங்கள் எவ்வளோ வளர்ந்தாலும் இப்படி இப்படி தான் வாழணும். ஹல்லேலூயா. நாளைக்கு எங்கேயே போகலாம், சில வேளை தோக்கலாம், வாழ்க்கை இப்படி இப்படி தான் இருக்குது, வாழணும், இப்படி தான் வாழணும். இப்படி வாழ்ந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. அங்கே பெரிய பாட்டகணம் தங்க போகணும் முடியாது, நான் பெரியாளன் அங்கே போக முடியாது. ஆனபடி என்னென்ன செய்யணுமோ அதை செய்து கனியை வெளிப்படுத்தி தேவன் சொல்ல வேண்டும், நான் உன்னை பார்த்தேன் கொள்ளலாம்ப்பா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை கர்த்தர் இவனுக்கிட்ட அந்த கேள்வி கேட்கும்போது என்ன சபை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நினைக்கிறோம் இப்படித்தான், அப்படி கிடையாதுங்க. நம்ம நினைக்கிறோம் அப்படி இப்படி, அப்படி கிடையாதுங்க. எல்லா சபையிலும் வார்த்தைகள் உண்டு, எல்லா சபையிலும் ஜபம் உண்டு, எல்லா சபையிலும் ஆராதனை உண்டு. என்ன இருந்தாலும் சரிக்கு சரியான தெளிவுள்ள வசனத்திலே சபை உருவாக விட்ட சபை பரலோகம் காண முடியாதுங்க. ஹாலேலூயா. ஆமே. அந்த அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவரை கத்த அந்த வசனத்தை தற்செயலான் ஒரு ஆசாரியன் அந்த வழியாக வந்தான், அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடி ஒரு லேவியன் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. ஹல்லேலூயா. ஆமே. ஒரு வீட்டில் போய் பார்த்து மனதுருகி, ஒரு வீட்டின் கஷ்டங்களை பார்த்து மனதுருகி, ஒரு ஆஸ்பத்திரியில் போய் பார்த்து மனதுருகி, ஒரு வேதனையில் இருக்கின்ற பாத்திரத்தை நினைத்து மனதுருகி. என்ன வேணுமா? மனதுருக வேண்டும். என்னுடைய பிள்ளைக்கு வியாதி வந்தா நான் மனதுருக மாட்டேனா? என் பிள்ளைக்கு ஒரு ஆக்சிடென்ட் வந்தா மனதுருக மாட்டேனா? என் மனைவிக்கு ஒரு துன்பம் வந்தா நான் மனதுருக மாட்டேனா? என் வீட்டில் கொஞ்சம் களவு போனா நான் வேதனைப்பட மாட்டேனா? அப்ப ஏதோ ஒரு காரணத்தினாலே நமக்காக மனதுருகிறது போல, நமக்காக புலம்புகிறது போல, நமக்காக ஜெபிக்கிறது போல, சில குடும்பத்தின் கஷ்டங்களை பார்த்து, சில நெருக்கங்களை பார்த்து, அவர்களுக்காக நீங்கள் மனதுருகிறதான் நல்ல சமாரியன் சபைக்கு கற்றுக் கொடுக்காது. அல்லேலூயா. அல்லாம வெள்ள வஸ்திரம் போய் இதெல்லாம் டூப்ளிகேட் ஆக நம்பாதீங்க. அல்லேலூயா. ரைசலா. ஆமே. இது மனுஷனை திருப்திப்படுத்த போடுறதாக்கும், வெள்ள ரொம்ப நல்லதுமாக்கும்,
அல்லேலூயா. உங்க உள்ள நல்லா இருந்தா வெள்ள ரொம்ப நல்லது, உள்ள அழுக்கா இருந்தா உள்ள பலன் கிடையாது. அல்லேலூயா. ஆமே. உங்க உள்ள நல்லா இருக்கட்டும், வெள்ள போடல எந்த பிரச்சனையும் கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா நான் வெள்ள போடலை கண்டு தளர்ந்திருக்க ஒரு ஆளாகும். அல்லேலூயா. பிரைசலா. பிரியமானதுடைய சபையே, இப்போ நல்ல சமாரியன் சொல்லுகிறது ஒரு மனதுருக்கம். அது எப்போ வரும்? அதான் கனிகாலம். அல்லேலூயா. புரியுதா? கனிகாலம், அந்த மனதுருகம் தான் கலிகாலம். அந்த மனதுருகம் உங்கள்கிட்ட வந்துன்னு சொன்னாலே கனிகாலம் வந்துட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அது உங்கள்கிட்ட இருந்தால் நல்லா இருக்கும். அது உங்களுக்கு வேணும். மாமிக்கிட்ட கனிகாலம் வேணும், மாமன்கிட்ட கனிகாலம் வைக்கணும், புருஷனுக்கிட்ட வேணும், எல்லாருக்கிட்டையும் கனி கொடுக்க அனுபவம் வேணும். இல்லைன்னா உங்கள் பாடலுக்கு சுக்கு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. என்னுடைய செய்தியும் ஒன்றும் இல்லை, அவர் கேட்க மாட்டார், எனக்கு பதிலும் தர மாட்டார். அல்லேலூயா. கனிகாலம் உனக்குள்ளே வந்துட்டு, அந்த கனிகாலம் வரும்போது ஒரு மனதுருக்கம் உனக்குள்ளே வரும். அந்த மனதுருக்கம் ரெண்டு பேருக்கிட்டையும் வரல. ஏன்னு சொன்னால் ஆசாரியனுக்கும் போய் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நான் ஒரு நாள் என்னை சுத்திகரிக்கும்படி நான் அவனை தூக்கி பராமரிச்சிட்டேன், அவனுடைய சுத்திகரிப்பில் இருக்கிறேன். அல்லேலூயா. லேவியனுக்கும் போய் சொல்லலாம், ஆண்டவரே நான் சுத்திகரிச்சுட்டு தான் பணியுடைக்கு வருவேன், இப்படி நான் ஒரு சம்பவத்தை கண்டேன், என்னை புதிய பாடாக்கும். அல்லேலூயா. அவருக்கும் சொல்லலாம். அல்லேலூயா. எத்தனை புரியுதுங்க? இந்த மனுஷன் என்ன செய்தானோ அதைத்தான் சபைக்கு செய்ய சொல்லலாம். இது ஒரு ஊமை தான், இன்னும் நிறைய ஊமைகள் உண்டு. அல்லேலூயா. அப்போ உன் வியாதிகள் குணாகும் அப்பா, பிசாசு மாறி போவான் அப்பா, உன் வாழ்க்கை செழிக்க தொடங்கும், உன் வாழ்க்கையில் அன்புண்டாகும், உன் மனைவி உன்னை நேசிப்பா, உன் பிள்ளைகள் உன்னை நேசிப்பார்கள், உன் புருஷன் உன்னை நேசிப்பான். அப்பா அப்பா, இந்த என் மனைவி கிட்ட உள்ள கனிகள் குறித்து வெளியில் சொல்லத்தக்கதாக ஒரு வாழ்க்கை சபை நடத்தி பாருங்க. ஆமே. ஹாலேலூயா. கத்தர் எங்க உயர்த்தான பாருங்க, கத்தர் ஆசீர்வதிக்கிறத பாருங்க. பிரியமானது என்னுடைய சபையே, ஆண்டவரே கத்தர் அந்த ஊமையை அழகாய் சொல்லுக, சபைக்கு சொல்ல. ஹாலேலூயா. சமாரியன் மனதுருகி கிட்டே வந்து அவன் காயங்களில் எண்ணெய் வார்த்து. ஹாலேலூயா. ஆமே. பேசலாம். அப்ப நம்முடைய வேலை என்ன? சாவதற்கு இருக்க ஆத்துமாக்களை தேற்றுவது நம்முடைய வேலை, பிரச்சனையில் இருக்கின்ற ஆத்துமாக்களை தேற்றுவது வேலை, பாபத்தில் இருக்கிற ஜனத்தை தேற்றுவது வேலை, அக்கிரமக்காரனாக இருக்கின்ற ஜனத்தை நாம் தேற்றி ஆண்டவர் கொடுக்க வேண்டிய பெரிய பொறுப்பு சபைக்கு இருக்கிறது. அநியாயக்காரனாக இருக்கிற சிலரை தேற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு சபைக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமே. எண்ணெய் வார்த்து சமாதானத்தை அவனுக்கு சொல்லி, நீ பிழைப்பாய், நீ பயப்படாதே, கலங்காதே, நான் என்ன பூசுறேன், இப்போது நீ சபிக்க மாப்பாய், இப்போது ஆண்டவர் உன்னை தொடப்போறான்னு சொல்லி அந்த சமாரியன் எண்ணெய் பூசி திராட்சரசத்தை குடிக்க கொடுத்து, குற்றுயிராய் இருக்க அவனுக்கு தற்கான ஒரு மதுரத்தை கொடுத்து, ஆலோசனை கொடுத்து, நிம்மதியை கொடுத்து, காரியங்களை சொல்லி கொடுத்து, இது ஒன்று உன்னை சேதப்படுத்தாது, கவலைப்படாது என்று சொல்லி நல்ல மதுரமான கொஞ்சம் திராட்சரசத்தை கொடுத்து. அல்லேலூயா. நம்ம என்ன சொல்லுவோம்? மனைவி புருஷன் அடியா? அவங்க அடிக்கட்டு. அந்த வீடு இந்த வீடு சண்டையா? அவங்க சண்டை பிடிக்கட்டு, நமக்கு என்ன? அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய சபையே, அந்த சமாரியனுடைய சிஸ்டத்தை நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னா பரலோக ராஜ்யம் உங்களுக்கு என்று கத்த சொல்ற கரத்தை அடித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. ஆமே. உங்கள் ஆராதனைகளை நான் குற்றம் சொல்லவில்லை, ஆராதனை இதை விட நீங்க பண்ண வேண்டும். நான் ஆராதிக்கிற மனுஷன்தான். சிலவங்க ஆராதனை பார்க்கணும், இப்படி உள்ள போகிறது இல்லைன்னு தோணும், இப்படி ஒரு சுக்கும் கிடையாது, சபையெல்லாம் பிடிச்சிடுவாங்க. ஹல்லேலூயா. அது ஒரு ஆராதனையும் கிடையாது, விசாசு அப்படி கிடையாது. ஆராதனை உள்ளிலிருந்து வெளிப்பட வேண்டும். ஆராதனை உள்ளிலிருந்து வெளிப்படும் போது அந்த அக்கினி பரலோகத்தில் இறங்கி உன்னை நிரப்பு, அதை பார்க்க முடியும். அதுதான் புத்தி உள்ள ஆராதனை என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுக. அல்லேலூயா. ஆமே. திராட்சரசம் வாத்து, எண்ணெய் பூசி காயங்களை கட்டி. அல்லேலூயா. ஆமே.
ஹல்லேலூயா. ஒன்று மனதுருக்கம் வருகிறது, காயங்களை எண்ணெய் பூசுகிறது வருகிறது, திராட்சரசம் வாக்குறது வருகிறது, காயங்களை கெட்டி. ஹல்லேலூயா. காயம் கெட்டுறது என்ன, என்ன காயம் கெட்டுறது? இதுவரை ஒன்னாய் அப்படி இப்படின்னு உங்க மக்கள் சொன்னாங்க, இது ஒரு வேசிப்பிள்ளைன்னு சொன்னாங்க, வேசி பையன்னு சொன்னாங்க, கள்ளைன்னு சொன்னாங்க, திருடன்னு சொன்னாங்க, அநாத பையன்னு சொன்னாங்க, போக்கிரின்னு சொன்னாங்க, உதவாத பெண்ணுனாக சொன்னாங்க. உன் காயம் தற்கொலைக்கு நேராக இருக்காது, உன் காயம் அழிவுக்கு நேராக இருக்காது. என்னை ஆற்ற தேற்ற யாரும் இல்லை. காயம் தற்கொலை பண்ணும் போல தோன்றுகிறது, காயம் வாழ விடாதபடி உள்ள காயத்தை சில கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. நீ என்ன செய்யணும், நீ பிழைப்பாய். ஏன் பிழைப்பாய்? நானும் இப்படி கடந்தவள், நானும் இப்படி கடந்தவன். என்னை நல்ல சமாரியானாய் இயேசு தேடி வந்தா, அவர் சபையிலே சேர்த்தா, வசனத்தினாலே நிரம்பினே, வசனத்தின் ஆகார கொழுமையினாலே நான் நிரப்பி, இன்றைக்கு என் பேரு மாறி நான் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் சபையோட வேலை. எங்க அல்லேலூயா. நான் போய் சொல்றேன், நாங்க எத்தனை பேர் செய்தான்னு சொல்றீங்க? அல்லேலூயா. பொய்னு சொல்லியே, நீங்க நல்ல சமாரியனை போல மாற வேண்டும். நல்ல சமாரியனை போல நீங்க மாறினா ஆட்டோமேட்டிக்காக வளரும். நான் அங்கே அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, பெரிய ஜபம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நல்ல சமையல் ஊட்டு வரும்போது குற்றம் தான் சொல்லுவாங்க எங்களை குறித்து, அதிகம் நல்லது சொல்ல மாட்டாங்க. அப்படி தானேங்க. அல்லேலூயா. எங்கேருந்தோ வந்து கிடக்கிறேன், அவன் ஃபாகலண்டு வந்து கிடக்கிறான், குற்றம் தான் சொல்லுவாங்க. என்னுடைய மனசாட்சி ஆண்டவரை பிரியப்படுத்தி போகதான் என்னுடைய வேலை. அல்லேலூயா. ரைஸ்கா. குறைகள் இல்லைன்னு சொல்லலை, குறைகள் நிறைய இருக்கும். அவள்கிட்ட ஒன்று பேச வேண்டியிருக்கும், அவள்கிட்ட ஒன்று பேச வேண்டியிருக்கும், அவள்கிட்ட ஒன்று பேச வேண்டியிருக்கும், சில திருப்திப்படுத்த வேண்டியிருக்கும். பால் உண்ண ஆடுகள் எல்லாம் திருப்திப்படுத்த வேண்டியிருக்கும். நீ செய்கிறது சரின்னு தான் சொல்லுவான், அவன் அடி கொடுக்கும் போல கோபமாக இருப்பான். அல்லேலூயா. ரைஸ் எல்லாம் எல்லாம் இருக்கும். கண்டிக்கின்றதில் கண்டிப்பேன் பிரியமானதனுடைய சபையை. அப்படி கண்டித்தா சபையும் நிற்காது. ஒரு மூணு நாலு பேரை கண்டிச்சிருக்கேன், அவங்க இங்கே வாகதம் கிடையாது இப்போ. அல்லேலூயா. ஆமே. நேரே கண்டிச்சிருக்கேன், முகத்துவமாக கண்டிச்சிருக்கேன், தாங்க முடியாமையும் கண்டிக்காது. கடைசி ஃபைனலில் கண்டித்தேன். பைசலாம் கண்டிக்காமல் இருக்க முடியாதுங்க, இல்லைன்னா நியாயத்தீர்ப்பு மேலே நிற்கும். ஆனபடி சபைக்கு ஆண்டவர் சொல்லுவதை கேட்டு நீங்கள் செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. அல்லேலூயா. அடுத்து சுய வானகத்தில் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு போய் அவனை பராமரித்தான். அல்லேலூயா. நமக்கு சுய வாகனம் இருக்குது, எங்களுக்கும் சுய வாகனம் இருக்குது. அங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு பேரை கொண்டு வரணும்னு ஆசை தான், ஆனால் ஒன்றும் அகப்பட மாட்டேங்குது. அல்லேலூயா. பைசலாம். அல்லேலூயா. அது என்ன சாவான்னு தெரியல. எப்படியாவது பெரிய வண்டியை கொண்டு வந்து அங்கேருந்து ஒரு அஞ்சு பேரையாவது காப்பாற்றுன்னு நினச்சா அது நடக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. ஏன்னா அவ்வளோ மக்கள் சரியா ஆண்டவரை புரியாமல் இருக்கிறாங்க. அப்போ நமக்கு சுய வாகனம் இருக்கிறதுனாலே அந்த வாகனத்தை ஒரு சண்டே ஒரு நாள் நீங்கள் கொடுக்கணும் ஆண்டவருக்குன்னு சொல்லி. அல்லேலூயா. உடைந்து கிடக்கிறவங்க, மூடி கிடக்கிறவங்க, வர முடியாமல் இருக்கிறவங்க, எல்லா குள்ள நெறிகளையும் ஆண்டவருடைய சமூகத்தில் சேர்ப்பதற்கு ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை என் சுய வாகனத்தை உமக்குன்னு யூஸ் பண்ணுவேன் சொல்லி நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எங்கே கொண்டு போக போகிறோம், என்ன செய்ய போகிறோம்? காரை தொடச்சி தொடச்சி தான் வைக்கலாம், காரை கிளீன் பண்ணி வைப்போம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் கொடுத்து பாருங்கள். மஸ்கர்லாம் அப்படி தான், எல்லோரும் வாகனம் எடுத்து போய் ஒரு ட்ரிப் எடுத்துகிட்டு வருவாங்க. அல்லேலூயா. ஆமே. அப்படி எடுத்துகிட்டு வருவாங்க, வந்து அப்படி அப்படி சபையில் சில காரியங்கள் இருந்தது ஒழுங்கும் வர. நீங்களும் உங்கள் வாகனத்தை ஆண்டவருக்கு என்று சொல்லி ரெண்டு பேரையாவது ஒரு நபரையாவது ஆயத்தப்படுத்தி சாவு கிடக்க சிலரை நீங்கள் விடுதலை ஆக்கும் போது நீங்களும் பரலோக ராஜ்யத்தை அடையும்படி கர்த்தர் கிருபை செய்ய கர்த்தர் போதுமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லு. அல்லேலூயா. ஆமென். கொண்டு போய் அவனை பராமரித்தான். அல்லேலூயா. கொண்டு போய் பராமரித்தான். இந்த பராமரிப்புன்னு சொன்னா சில வீட்டில் நொறுக்கப்பட்டவங்களை ரெண்டு நாள் கொண்டு பராமரிக்க சொல்லுகா, துன்பத்தை அனுபவிக்கிற பிள்ளைகளை ரெண்டு நாள் பராமரிக்க சொல்லுகா,
சாக வேண்டும் என்று புருஷன் இறந்து சாக வேண்டும் என்றிருக்கிற மனைவியை ரெண்டு நாள் பராமரித்து ஆலோசனை கொடுக்க சொல்லுக. துக்கத்தினாலே தூக்குக்காக போட வேண்டும் என்று இருக்கிறவங்களை நீ அழைத்து கொண்டு போய் நல்ல டீ கல்ல போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து அன்பாய் அணைத்துக் கொள்ள என்று கத்த சொல்லுக. அல்லேலூயா, ஆமே. கடந்த நாள் கூட இதிலிருந்து ஒரு பையன் வருகிறான், எங்க காட்டுப்புதோடு ஒரு பையன் நடந்து வருகிறான், என்ன சார்னு கூப்பிட்டான். எனக்கு பைக்கில் இடம் தருவீங்களா? அவனுக்கு என்ன தெரியும், அவன் பாஸ்டர்னு தெரியாது, அது இவன் எங்கே யாருக்கும் தெரியாது, நல்ல காரியம். அப்போ உங்களை எங்கே போனாப்பா? எனக்கு இந்த இடம் வர போனோம். சரி, பைக்கில் ஏறு. கப கப அடிக்குது நாற்று. அல்லேலூயா. என் மனசில் அறியாமல் ஏற்றிட்டேனேன்னு தோன்று, ஏன்னா எனக்கு இப்போ சிக்காயிடும். அல்லேலூயா. சரி, பிறமை ஏற்றிட்டேன். அவன் சும்மா இருப்பானா? பேசிட்டே இருக்கான் அந்த நாட்டை. சரி, உனக்கு என்ன வேணும்? நீங்கள் சார், நீங்கள் எங்கே? நான் சபையை நடத்துகிறேன். எனக்கு அண்ணியும் சபைக்கு இங்கே வாராங்க, நானும் சபைக்கு வரலாமா? கண்டிப்பாக நீ வான்னு சொல்லி கூப்பிட்டேன். சரி, அந்த மூலையில் விட்ட உடனே உனக்கு என்ன வேணும்? சாப்பிடணும். எனக்கு டைமில் நான் போகிறேன், ஒரு 500 ரூபா எடுத்து கொடுத்துட்டு நீ சாப்பிட்டு போ. வியாழக்கிழமை காத்திருப்பேன், நீ சபைக்கு வந்துடு. அல்லேலூயா, ஆமே. நானும் வியாழக்கிழமையும் வருவேன்னு சொல்லி நான் நம்முடைய ஆண்டவர் ஒரு பாவியை சிறிய தேடி வாசல் இருந்தவரை இருக்கேன். கேட்குறாங்க ஆட்கள், இவர் என்ன கிறுக்கு போல் எங்கே இந்த பாய்ப்பை வந்தால் இவனை உள்ளாக்கலாம்னு சொல்லி. அருமையான சபையை அவனை எங்கே உள்ள பையன் எனக்கு தெரியாது. ஆனால் சில நாளுக்கு முன்னே இந்த குளத்தில் பிணமாக இந்த பையன் தொங்கினான். அல்லேலூயா, ஐசலாம். பிணமாய் ஊதி உடம்பெல்லாம் பெரிய உடம்பாய் இந்த குளத்தில் கடந்த நின்று பார்த்து கொள்ள முடியும். இப்படி உள்ள கேசுகளை ரட்சிப்பதற்கு தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கா. இதை சபை மறந்துவிடக் கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுவாங்க, சொல்லுவாங்க, நான் பரலோகத்து போதுக்கு அங்க போறேன், பரலோகத்து போன அங்க தான் வரணும். அப்படி ஒண்ணுங்களே, பரலோகம் உங்களுக்குள்ள இறங்கி வந்திருக்கிறது. அது எதை எதை எல்லாம் நாம் செய்கிறோமோ அது தன் பரலோக ராஜ்யம் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யம் அப்படி இல்லை, பரலோக ராஜ்யம் சித்தத்தை செய்கிறவனுக்கே என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு கேள்வி கேட்கலாம், அப்படி நாங்கள் உடஞ்சு கிடக்கிறவங்களை தூக்கி விட்டா அவங்க நேசிப்போம்? நேசிக்கணும் வேண்டாம், ஆண்டவர் ஒன்று நேசிச்சா போதும். அல்லேலூயா. அதோட நடக்காது. நீங்கள் யாரை தூக்கி விட்டாலும் ஒரு காலகட்டம் மறந்துடுவாங்க, அது மனுஷ இயல்பு. ஆமே. ஆண்டவர் ஊமையை சொல்லுவோம், அவர் நெஞ்சு வெடிச்சாச்சு. யாருக்க? நியாய சாஸ்திரிக்க நெஞ்சு வெடிக்குது. நீ அப்பனை பார்த்ததும் உண்மைதான், அம்மாவை பார்த்ததும் உண்மைதான், ஆராதித்ததும் உண்மைதான், முழு மனதோட என்ன தேடினதும் உண்மைதான். இப்படி உள்ள காரியம் செய்கிறியான்னு கேட்ட உடனே அட்டாக் வந்துட்டு. அல்லேலூயா. இதுல மாத்திரம் விசுவாசிகள் அத்தனும் எங்களுக்கு வேண்டாங்க. அல்லேலூயா, பைசலா. ஆமே. ஒரு கண்ணன் என்று சொல்ல ஒரு ஃப்ரெண்டு, நல்ல பையன், குடியில அடிமை ஆயிட்டான். அப்போ என்னுடைய குளித்தலை வீட்டு வேலையை நிறைய மாகுல் போடுறவங்க எல்லாம் வந்து கேட்கறாங்க, நாங்கள் பண்ணித்தரோம். அப்போ நான் இவனை திருத்துவதற்காக இந்த வேலை இவனுக்கே கொடுக்குறேன். அல்லேலூயா, கொடுக்குறேன். கொடுத்து நான் மஸ்கட்டு போயிட்டேன். நான் சொன்ன, உனக்கு பணம் நானே தந்துடுவேன், நீ யார்ட்டும் கேட்கக்கூடாது. சில நாள்களையும் போது திடீரென்று சொல்லி, நான் போகும்போது சொல்கிறேன், உனக்கு ஒரு விசா தாரேன், உனக்கு அங்கே டைல்ஸ் எல்லாம் கிடைக்கும், அதோடைய வழியும் பாஸ்போர்ட்டுக்குள்ளே செட்டப் பண்ணியாச்சு எல்லாம் பண்ணிவிட்டு தன் மனைவியை ஆறுதல் படுத்திட்டு போகிறேன், இவனை சரி பண்ணி எடுப்பான், நீ பயப்படாதுன்னு சொல்லி. அங்கே போய் 4வது நாள் ஒரு ஃபோன் வருது, என் மனைவி மன்னனை விட்டு தீ கொடுத்துட்டா மனோகரான்னு சொல்லி. அல்லேலூயா. நான் சொன்னேன், நான் இப்போ தானே சொல்லிட்டு வந்தேன், இப்போ தானே உனக்கு நான் சொல்லிட்டு வந்தேன், உனக்கு பாஸ்போர்ட் எடுத்து உன்னை வெளிநாட்டுக்கு கொண்டு வரேன் எனக்கு சொல்லி உன்னை உருவாக்கன்னு நினச்சேன்லடா. சரி, இப்போ அவள் எப்படி இருக்கா? அப்போ அவளுக்கு நான் கொடுத்த சுவிசேஷத்தை நினச்சி சொல்லலாம், பாஸ்டரோடி ஒன்று பிரார்த்திக்க பகையணும் சொல்லி. உடனே இவன் ஃபோனை கொண்டு வந்து ஜபத்து கொடுத்தாச்சு. ஜபத்து கொடுத்த உடனே ஆண்டவர் சொன்னார், பிழைக்க மாட்டாள். அல்லேலூயா. இது என்ன அவ சொல்லுகாலன்னு, என்னுடைய மாப்பிள்ளையை பயப்படுத்துவதற்கு தான் செய்தேன். நல்லா கவனிச்சுக்கிடணும். தலைமையில் நிறைய துணிகளை கட்டிட்டேன், வஸ்தோ நிறைய போட்டுட்டாலும் தீ கொடுத்தது. இவன் வந்து காப்பாற்றி இவன் மனம் திரும்புவான் என்று சொல்லி இவனை பயப்படுத்துவதற்கு செய்தன தவிர சாக நான் செய்யல. ஆனா சாவு அவளை சும்மா விடவில்லை. அல்லேலூயா.
அவர் நீங்க அறியாம ஒன்னு செய்திடக்கூடாது. ஹாலேலூயா. சில நாள்களில் கழியும் போது இன்பெஷன் ஆகி அந்த பிள்ளை செத்து போனா. ஒரு பிள்ளை அனாதையாய் மாறிச்சு. இவன் ஜெயிலுக்கு போயிட்டு வருகான். நான் திருப்பி உனக்கு இன்னொரு வாழ்க்கை உண்டாகும், நீ பிள்ளையை கவனிச்சுக்கடா, மஸ்கட்டு கொண்டு போறேன்னு சொன்ன முழு குடிகாரனாய் மாறின. சுமார் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு அடிக்கடி ஒரு போன் வரும், நீ எவ்வளவு உண்டு, எனக்கு ஒரு 1000 ரூபா வேணும். அல்லேலூயா. ஸ்கூல்ல படிக்கும் போது அவனை தெரியும், எனக்கு நான் என்ன இடத்துல வா கொடுத்துடும் சிக்கு பயங்கர ஃபுல். இப்படி அலைந்து திரிகிற ஆத்து மக்களுக்கு யாரும் கிடையாதுங்க. அல்லேலூயா. இப்படி வேதனைப்படுகிற ஆத்து மக்கள் யாரும் கிடையாது. அந்த பிள்ளை அன்று முதல் அநாத, இன்றைக்கு ஒரு 20 வயசு அந்த பிள்ளை இருக்கும். அல்லேலூயா. அநாத பிள்ளையாய் போயிட்டு பிள்ளை நல்லா நேசிக்கலாம், குடிச்சாலும் பிள்ளைகிட்ட அன்புதான். பிரியமான தேவன் சபை, நாம் நினைத்தால் ஒரு கூட்டம் ஜனத்தை நல்ல சமாரியன் ஆண்டவர் செய்தவில்லை, செய்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கா. அது இல்லாம வேற பரலோக வழி திறக்கப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லு. அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கலாம் பாருங்க, அதுல வந்து 36-37 வசனத்தை படிச்சு முடிச்சிருவோம். இப்படி இருக்க கள்ள கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றார். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். அல்லேலூயா. புத்தி வந்துட்டு. அல்லேலூயா. இதுவரை நினைச்ச பலகளை அவர் புத்தி வந்துட்டு. அல்லேலூயா. இயேசு சமாரியனை குறித்து சொல்லி, உனக்கு இப்ப புரிஞ்சில்லப்பா, நீ நேசிக்காத உண்மைதான், என்னை தொழுகாத உண்மைதான், என்னை ஆராதிக்காத உண்மைதான், நீ பிறனை நேசிக்காத உண்மைதான், பெற்றோரை நேசிக்க எல்லாம் சரிதான், ஆனா பரலோக ராஜ்யம் போகணும்னு சொன்னா நீ ஒரு காரியம் செய்ய மகனே, இந்த சமாரியன் செய்ததை போல நீ போய் செய்ய சொன்ன. கருத்தை தட்டி கத்திற்கு நன்றி சொல்ற. ஹாலேலூயா. கனிகாலம், அதுதான் கனிகாலம். யோவான் 15 அதிகாரம் சொல்லுகிறது, அவரை செடி என்று சொல்லுகிறது. நீங்கள் அதை சுற்றி நிற்கிற கொடிகள், நானும் நீங்களும் கொடிகளாக்கும். ஹாலேலூயா. ஆமே. கொடிகள். இதை எல்லாரும் புரிந்தவங்க இல்லை, எல்லா தாய்மார்களும் புரிந்தவங்க இல்லை, எல்லா தகப்பன்மாரும் புரிந்தவங்க இல்லை. எல்லா தாய்மார்களும் தகப்பன்மாரும் சரியா புரிந்தா அவங்கள் ஏற்ற காலத்தில் கனிகளை கொடுத்து இந்த கொடிகளா இருக்கின்ற அவர்கள் செடியிலிருந்து சகல அதிகாரம் பெற்றுக் கொள்வார்கள். ஆமே. அந்த அதிகாரம் பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகளை நல்வழியா நடத்துவார்கள். ஆனா அநேக தாய்மார்கள் பெற்றுக்கொள்ளல, அநேக தகப்பன்மார் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறதுனால இவர்களுக்கும் கனியை குறித்து தெரியல, பிள்ளைகளுக்கும் கனியை குறித்து தெரியல. அல்லேலூயா. ஆமே. ஏற்ற காலங்கள் ஆகும்போது, ஒரு 25 வயது ஆகும்போது நீ கனி கொடுக்க பிள்ளையாய் மாற வேண்டும். அல்லேலூயா. கொஞ்சம் கூட சரிதானா? நீங்களும் கனி கொடுக்கவளாய் மாறினீங்கன்னு சொன்னா, செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்தீங்கன்னு சொன்னா, ஆராதனைக்கு பலம் உண்டு, ஜபத்துக்கு பலம் உண்டு, துதிக்கு பலம் உண்டு, செய்திக்கு பலம் உண்டு. நீ எல்லாத்திலும் உண்மையா இருந்து நல்ல சமாரியனை போல இருக்கிறதுனாலே பரலோக ராஜ்யம் உனக்காய் திறக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. மக்களே, நம்ம ஆராதிக்கிறதுல கூட உண்மை இல்லை, தேவனை தேடுகிற காரியத்துல உண்மை இல்லை, அநேக காரியத்துல உண்மை இல்லை, எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? என்னிலும் குறையுண்டு, என்னிலும் குறைவுண்டு. நானும் ஒரு பெரிய ஒரு பார்வையில் போயிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு சரியான ரூட்டில் போகிறேன், பரலோக ராஜ்யத்துக்கு போக எப்படி போக முடியும்? கனி என்பது எப்படிப்பட்டவனு தெரியுமா? ஆமே. சைனா தேசத்தில் ஒரு ஊழியக்காரன் வேலையிலிருந்து வெளியே வருகிறான். வெளியே வந்து அங்கும் இங்கும் சபை, ஒரு 100 சபைக்கிட்ட அவர் ஊழியம் பண்ண தொடங்கிட்டார். அங்கே அந்த நாட்களில் வெளியரங்கமாக சபையை உடச்சி போடுவாங்க, கொண்டு போடுவாங்க, தண்டனை எல்லாம் உண்டு. நம்முடைய ஈரான் எல்லாம் இருக்கும் போல தண்டனை உண்டு.
உகண்டால் இருக்க போல தண்டனைகள், வடகொரியா இருக்கிறது போல பயங்கர தண்டனை உள்ள ஒரு காலகட்டம். இவர் இயேசுவின் அன்பை அறிந்ததுனால அந்த மக்களை அங்கு எங்குமா சின்ன சின்ன சுவிசேஷத்தை கொடுத்து இயேசுடத்துல திருப்புற காலத்துல ஏதோ ஒரு சீடியினால இவன் ஊழியம் செய்கிறான், இயேசுவை சொல்லுகான்னு சொல்லி அந்த கம்யூனிஸ்ட் நாடு வந்து இவரை சில நாட்களாய் பக்குவைத்து யாரோ ஒட்டி கொடுத்து இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி சிறைச்சாலையிலே கொண்டு போட்டாச்சு. அடி அடின்னு சொல்லி வதச்சிட்டாங்க. அடி அடின்னு உதச்சிட்டு எங்கெல்லாம் கூட்டம் நடத்துல, யாரெல்லாம் ரகசியமாக இயேசு ஏற்றுக்கொண்டிருக்காங்க, நீ சொல்லு சொல்லு, ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அதன் கனி யாரையும் விட்டு கொடுக்கல. அவர் தனக்குள்ளே புரிந்து கொண்டா, என்னை அடித்து என்னோட தீரட்டும், நான் என் கனியை சரியாக பரிமாற வேண்டும். சில காலம் கழியும் போது இவன் வீட்டில் யார் இருக்குன்னு சொன்னா, 6 மாதமான ஒரு பிள்ளை கொண்டு வாங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் சட்டம் போட்டது, கொண்டு வந்தாச்சு பிள்ளை. இந்த பிள்ளையை கொண்டு போடுவேன், எங்க நீ ரகசியமா ஊழியம் செய்யற, எங்கெல்லாம் ரகசியமா கிறிஸ்தவர்கள் இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு நீ சூண்டி காட்டு, நான் உன்னை ரிலீஸ் பண்ணுவேன், இந்த பிள்ளையை ரிலீஸ் பண்ணுவேன். ஒரு வாயுமே அவர் திறக்கல, ஒரு வாயும் திறக்கல. 6 மாதமான பிள்ளையாக ஒரு தொட்டியை கொண்டு வர சொன்னார் கமாண்டர். ஒரு தொட்டியை கொண்டு வந்தாச்சு, மண் போட சொன்னார், கொஞ்சம் மண் போட்டாச்சு, தண்ணி நிறைக்க சொன்னார். இந்த பிள்ளையை உள்ள வச்சிட்டாச்சு. தகப்பன் பார்த்து கொண்டிருக்கும் போதே சொல்லு 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 அவர் ஒண்ணுமே சொல்லவில்லை. இந்த பிள்ளை அமத்தி, இந்த 6 மாசான குழந்தை எப்படி இருக்குன்னு பாருங்களேன், அமத்தி அமத்தி அப்படியே தளர்ந்து பிள்ளை செத்து போச்சு. ஒரு வருடம் கழிந்து சும்மா வெளியில ஒன்று கொண்டு வாராங்க. இந்த தகப்பன் அந்த தொட்டியை பார்க்கும்போது அந்த தொட்டிக்குள்ள ஒரு ரோஸ்ட் செடி வளர்ந்துருக்கிறது. அல்லேலூயா. என் மகனுடைய சரீரத்தில் ஒரு ரோஸ்ட் செடி வளர்ந்து நிற்கிறதை பார்த்த டயர் எழுதுகிறான், செடியே செடியே கொளுத்த செடியே, அது என்னுடைய மகனுடைய சரீரமாக்கும். அல்லேலூயா என்று சொல்லி டேகளை எழுதி அந்த பாடுகளை முடித்து விட்டார். நன்றாய் இதான் கனி அம்மா. நாம் சின்ன காரியத்துக்கு சண்டை பிடிக்கிறோம், சின்ன காரியத்துக்கு குழம்புகிறோம், சின்ன காரியத்துக்கு போராடுகிறோம், சின்ன காரியத்துக்கு துக்கப்படுகிறோம், சின்ன சின்ன காரியங்களுக்கு ஐயோ ஐயோன்னு சொல்லி போடுகிறோம். 6 மாதமான தன் குழந்தை தியாகம் பண்ணுவது போல நம்முடைய ஆண்டவர் உனக்காகவும் எனக்காகவும் தியாகமாய் தன் ரகசி சரீரத்தை இரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்து உன்னை தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு போகும்படி தன்னை பலி செலுத்தின ஆண்டவரை நினைக்காம புரியாம. அல்லேலூயா ஆமென். சின்ன சின்ன சண்டைகளினால பிரிவுகள், சின்ன சின்ன போராட்டத்தினால பிரிவுகள், சின்ன சின்ன குழப்பங்கள்னால பிரிவுகள், சின்ன சின்ன மனுஷனுடைய அப்படி நிறைய பிரிவுகள். நம்ம வாய்ஸாப் எங்கேயே போயிருக்கும், சபை எங்கே போய் இருக்கும், சேர்ந்து நிற்க முடியலை. மஸ்கட்டில் ஒரு இணைவு கிட்ட மாட்டேங்குது, இங்கே ஒரு இணைவு கிட்ட மாட்டேன். ஏன், நான் பெரியவன், நான் சுவிசேஷக்காரன், எனக்கு அக்கினி வேற, எனக்கு அங்கே இருக்க அக்கினி வேற, இப்படி எல்லாம் சொல்லி 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 குற்றப்படுத்தி கனிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டம். அல்லேலூயா. பிரியமானதே, உன்னுடைய சபைக்கு நான் சொல்லுகிறேன், உன்னுடைய சரீரத்தை தியாகம் பண்ணதுதான் கனி, வேற ஒன்றும் அல்ல. உங்களை ஆண்டவருக்கென்று உயிரோட பலி செலுத்த எப்ப நீ கொடுக்காயோ அப்போது உன் கனி பூரணமாகும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆராதித்தா ஒன்றும் கனி இல்லப்பா, சபைக்கு வந்ததுனால ஒன்றும் கனி இல்லப்பா, நான் செய்தி கொடுத்ததுனால ஒரு பெரிய கனி இல்லப்பா. நம்முடைய கண்கள் நல்ல காரியங்கள் நல்ல நோக்கமாக இருக்கணும். நம்முடைய கண்கள் சமாரியனை போல கவனமாக இருந்தால் அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நாம் எல்லாரும் எழும்பி கர்த்தரை நாம் துதிப்போம்.